HICHB நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, செக் புக் கவுண்டரில் வந்து ஒரு கஸ்டமர் எஸ்பி கஸ்டமர் வந்து கேட்குறாரு, எனக்கு ஒரு செக் புக் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அவருக்கு எப்படி இஷ்யூ பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். மெனு இஸ் HICHB நோட் பண்ணிக்கோங்க, HICHB. பார்ப்போமா? ஸோ இப்போ நான் ஆப்ரேட்டராக லாகின் பண்ணி வந்திருக்கேன். HICHB கிளிக் கோ, கோ கொடுத்தனா ஃபங்க்ஷன், அதில் செலக்ட் இஷ்யூ, ஐ எம் கோயிங் டு இஷ்யூ த சர்டிஃபிகேட், இஷ்யூ த செக் புக், அதனால் இஷ்யூன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். அக்னாலஜ்மெண்ட் அப்டைன்ட், எஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கஸ்டமர்கிட்ட நம்ம எழுதி வாங்கியாச்சு. இந்த அக்னாலஜ்மெண்ட் வந்து அந்த செக் புக்லேயே ஒரு ரெண்டு மூணு செக் லீஃபுக்கு முன்னாடி அக்னாலஜ்மெண்ட் இருக்கும், அதில் அவங்க ஃபில் பண்ணி கொடுத்தாலும் சரி. சப்போஸ் அந்த லீஃப் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க தே கேன் வெரி வெல் கிவ் இட் இன் ரைட்டிங், வேறு ஒரு லெட்டரில் கூட எழுதி தரலாம். ஓகே, எந்த அக்கௌண்ட்டுக்கு செக் புக் இஷ்யூ பண்ண போகிறீங்களோ என்டர் த அக்கௌண்ட் நம்பர் ஹியர். நான் ஒரு அக்கௌண்ட் நம்பர் வச்சுருக்கேன், அந்த அக்கௌண்ட் நம்பரை இங்கே டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணியாச்சா? அடுத்தது செக் டைப், இந்த இடத்த செக் டைப்புங்கிற இடத்த இந்த லென்ஸை கிளிக் பண்ணி செக்னு எடுத்துக்கோங்க. செக் பிகின், இந்த லென்ஸை கிளிக் பண்ணுங்கள், உங்ககிட்ட என்ன ஸ்டாக் இருக்கோ அது காட்டும். ஓகே, அஞ்சு செக் புக் இருக்கா, அதில் எந்த செக் புக் இஷ்யூ பண்ணுறீங்களோ அந்த செக் புக் இஷ்யூ பண்ண செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் கோ, வேலிடேட் கொடுத்துட்டு கோ கொடுத்தாலும் ஓகே. இப்போ வேலிடேட் பண்ணியிருக்கேன், கிளிக் கோ. கோ கொடுத்தேன்னா என்ன வருது பாருங்கள், என்ன ஸ்க்ரீன் வருது பாருங்கள், கலெக்ட் எம்ஏசிஆர் சார்ஜ், எஸ் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். இல்லைன்னா விட்டுருங்க, ஜஸ்ட் டிக் பண்ணிவிட்டு சப்மிட். கிளிக் சப்மிட். சி, செலக்டட் செக் புக் இஸ் இஷ்யூடு சக்ஸஸ்ஃபுல்லி டு அக்கௌண்ட் நம்பர். இதை சூப்பர்வைசர் வெரிஃபை பண்ணும். ஓகே, ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு தான் சூப்பர்வைசர் வெரிஃபிகேஷன் இல்லையே தவிர, ஒரு அக்கௌண்ட்டுக்கு எஸ்பி சூப்பர்வைசராக லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணி சூஸ் ஃபின்கோர், சேம் மெனு HICHB, கிளிக் கோ, அதில் சூஸ் வெரிஃபை, என்டர் த அக்கௌண்ட் நம்பர், கிளிக் கோ. ஓகே, என்ன செக் புக் இஷ்யூ பண்ணியிருக்கீங்க, எம்ஐசிஆர் சார்ஜ் எதாவது வாங்குறீங்களா, எஸ் நோ. ஓகே, எஸ்ன்னு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா 20 ருபீஸ் ஓ செக் லீஃபுக்கு 2 ருபீஸ் சார்ஜ் ஆகும். கிளிக் பண்ணி கிளிக் சப்மிட், செக் புக் இஸ் வெரிஃபைடு சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ செக் புக் இஸ் இஷ்யூட் அண்ட் வெரிஃபைடு சக்ஸஸ்ஃபுல்லி. ஆனால் ஃபஸ்ட்டு 10 இதில் பாருங்கள், இப்போ என்ன நீங்கள் நோட் பண்ண வேண்டியது அப்படின்னா, ஜஸ்ட் அ மினிட், இஷ்யூ ஆஃப் செக் புக் 10 செக் லீவ்ஸ் இஸ் ஃப்ரீ, எந்த காஸ்ட்டும் வாங்குறதில்ல, இன்னும் கேலண்டர் இயர் ஃபினான்ஷியல் இயர் கிடையாது. ஜன்வரி டு டிசம்பர் நீங்கள் வந்து 10 செக் லீஃப் வந்து உங்களுக்கு ஃப்ரீ, அதுக்கு மேலே 2 ருபீஸ் வில் பி சார்ஜ் பெர் செக் லீஃப், ஒவ்வொரு செக் லீஃப்க்கும் வி ஆர் சார்ஜிங் ₹2. அந்த கலெக்ட் பண்ணுற அமௌண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக எஸ்பி அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகுமா அப்படின்னா, இப்போதைக்கு ஆகிறதில்ல. வி ஆர் டூயிங் அக்கௌண்டிங் மேனுவலி. எப்படி, இந்த கலெக்ட் பண்ணுறக்கூடிய அமௌண்ட்டை வி ஆர் கிரெடிட்டிங் இட் இன் டு ஜிஎல் 1800-423-500. ஸோ 2 per செக் லீஃப் அப்படிங்கிறது ப்ளஸ் சர்வீஸ் டேக்ஸ் என்னவோ, ப்ரிவைலிங் சர்வீஸ் டேக்ஸ் என்னவோ அதை கால்குலேட் பண்ணி நம்ம வந்து ஜிஎல், இந்த ஜிஎல்ல வவுச்சர் போஸ்டிங் மூலமாக வி ஆர் கிரெடிட்டிங். ப்ளீஸ் நோட் இட் டவுன், காஸ்ட் ஆஃப் செக் 10 அடிஷ்னல் செக் லீஃப் வாங்குகிறோம் அப்படின்னா, நமக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு செக் லீஃப்க்கு வி ஆர் சார்ஜிங் ₹2. அந்த 2 ருபீஸை எது எந்த ஜிஎல்ல கிரெடிட் பண்ணுறோம் அப்படின்னா, வி ஆர் கிரெடிட்டிங் இட் இன் டு 1800-423-500. ஸோ சிஜிஎஸ்டி 9%, கலெக்ஷன் ஆன் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சிஜிஎஸ்டி 9%, இதோட ஜிஎல் வந்து 8866102590. எஸ்ஜிஎஸ்டி சேம் 9%, ஜிஎல் 8866102610. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஒரு 10 லீஃப் வந்து எக்ஸ்ட்ரா இஷ்யூ பண்ணுறேன். ஓகே, ஒரு செக் லீஃபோட விலை 2 ருபீஸ். ஸோ 10 செக் லீஃபோட காஸ்ட் வந்து 20 ருபீஸ். சிஜிஎஸ்டி 9% ஆன் 20 ருபீஸ் எவ்வளோ, 1.80, அதை ரவுண்ட் ஆஃப் டு நெக்ஸ்ட் ருபி 2 ருபீஸ்.
எஸ்ஜிஎஸ்டி அதுவும் 1.8 ரவுண்டட் ஆஃப் டு நெக்ஸ்ட் ருபி 2 ருபீஸ். ஸோ 10 செக்லீஃப் நீங்கள் எக்ஸ்ட்ரா இஷ்யூ பண்ணிங்கன்னா நம்ம எவ்வளோ சார்ஜ் பண்ண போகிறோம், வி ஆர் கோயிங் டு சார்ஜ் ருபீஸ் 24 ஃப்ரம் த கஸ்டமர். ஸோ 24 ருபீஸ் கஸ்டமர்கிட்ட சார்ஜ் பண்ண போகிறோம். இந்த இதெல்லாமே வவுச்சர் போஸ்டிங் மூலமாக வி ஆர் கோயிங் டு அக்கௌண்ட் இட் இன் சாப். ஓகே, இது எதுவுமே வந்து ஆட்டோமேட்டடாக அக்கௌண்ட்டில் டெபிட் ஆகிறது இல்லை இன்றைக்கி தேதிக்கு. பின்னாடி இது மாற்றம் வந்தது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கோங்க. இன்றைக்கி தேதியில் வி ஆர் சார்ஜிங் திஸ் 24 ருபீஸ் ஃபார் 10 எக்ஸ்ட்ரா செக் லீஃப். அதை அந்த கன்சர்ன்ட் ஜிஎல்ல வி ஆர் கோயிங் டு அக்கௌண்ட் இட் த்ரூ வவுச்சர் போஸ்டிங்.